நாங்கள் பரிசுத்தம் ஆக வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஆனால் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது பரிசுத்தத்தை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏசாயா 53 அதிகாரத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் எத்தனையோ தடவை தேவனை அசட்டை பண்ணி இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களிலே கர்த்தரை அசட்டை பண்ணி இருக்கிறோம். நம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை விரித்து நாம் எல்லாரும் முதலாவது எங்களை தேவ கரத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம். தேவரே, நீர் எப்படியாக பிதாவினுடைய கரத்தில் உண்மை அர்ப்பணித்து பிதாவே நான் அல்ல நீரே என்று சொன்னீரோ, அதே போல நாங்கள் இந்த நாளிலே அப்பா நாங்கள் அல்ல ஆண்டவர நீர் எங்களை ஆளுகை செய்யும். இந்த இடத்துல எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாக உடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அறிக்கை பண்ணி நாங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என் ஆண்டவர. எல்லாரும் சத்தத்தை உயர்த்திக்க ஆண்டவரிடத்தில் கேட்போம். முதலாவது பாவ அறிக்கை செய்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால்தான் தேவன் யார் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு தருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. மன்னிப்பு தருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. பாவ வாழ்வை வெறுக்கிறேனையா, பாவ வாழ்வை வெறுக்கிறேன்.
நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆவியில் நிறைந்திருக்கிறோம். Thank you.
கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது நம்மை நாமே ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புவிப்பது. கர்த்தர் இந்த நாளிலும் பிதாவுக்காக தன்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுத்தது மாத்திரமல்ல, பாவத்தில் மறித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்காகவும் தேவன் தம்மை ஒப்புக் கொடுத்து. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரே, மனதுருகி கரம் நீட்டி எங்களை அணைத்து ஆண்டவரே, மார்போடு சேர்த்து ஆண்டவரே, எங்களை உடைய மகனாக மகளாக பிள்ளைகளாக எங்களை அழைக்கிற உங்களுடைய பாடுகளை நினைக்கும்படியை கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே நீ பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆவியினால் எங்களுக்குள்ள நீ வாசம் பண்ணி எங்களோடு இருக்கிறபடியினால் உம்முடைய பாடுகளை நினைக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவோம். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கேட்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி துதிப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்க போற மண்டபர உங்களுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற அந்த சிலாக்கியத்தை கொடுங்க. மகிமை மகிமை மாட்சிமை மாறா